காய்கள் எல்லோருக்கும் நான் எந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா ஐஎம்டிபி இன்டர்நேஷ்னல் மூவி டேட்டா பேஸ் திரைப்படங்களை வந்து பார்த்திங்கன்னா வெப் தொடர்கள் இந்த தகவல்களெலாம் வழங்கும் முக்கியமான ஒரு இணையதளம். சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா விக்கிமீடியா அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுமக்களை கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த தளத்தில் படங்கள் வெப் தொடரோட விமர்சனங்களை வந்து நம்ம பதிவு செய்யலாம், அவற்றுக்கு ரேட்டிங்கும் கொடுக்கலாம். இந்த இணையதளம் வந்து பார்த்திங்கன்னா 2023 வெளியான இந்திய படங்களில் டாப் 10 பட்டியல் வந்து வெளியிட்ருக்கு. அதில் 2 படம் நமது தமிழ் படம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 10வது இடம் பெற்ற படம் இந்த படத்தில் போலா ஹிந்தி படம். கைதி படத்தில் ஹிந்தி ரீமேக்கில் இதில் வந்து அஜய் தேவகானந்த் நடிச்சிருக்காரு. அவருடன் வந்து பார்த்திங்கன்னா தபு, சஞ்சய் மிச்ரா இவங்கெல்லாம் வந்து நடிச்சிருக்காங்க. அஜய் தேவகானே இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காரு. இது வந்து 10வது இடத்துல இருக்குது. 9வது இடத்துல உள்ள படம் வந்து து ஜோதி மெயின் மக்கார், ஹிந்தி படம் தான். ரன்பீர் கபூர், ஸ்ரஷா கபூர் இவங்க ரொமான்டிக் காமெடி படம். இந்த படத்தை வந்து லவ் ரஞ்சன் இயக்கியிருக்காரு. 2023 வெளியான இந்த படத்தோட அதிகம் வசூல் செய்த படத்தில் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 8வது இடத்துல இருக்குது. அடுத்து வந்து கேரளா ஸ்டோரி ஹிந்தி. உண்மைக்கு புறம்பாக மத வெறுப்புணர்வு எடுக்கப்பட்ட பிறகு கேரள மக்களால் மொத்தமாக புறப்பணிக்கப்பட்டது. தமிழ்நாட்டிலும் படம் வந்து ஃப்ளாப் ஆனது. ஆனால் அதே நேரம் வட மாநிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வசூல் பெற்றது அப்படின்னு சொல்லலாம். இந்த வருடத்தில் எதிர்மறையாக அதிக சர்ச்சைகளை உருவாக்கிய இந்த படம் இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஹிந்தி படம் தான். கத்தார் 2 சன்னிதிகள் நடிப்பில் அனில் சர்மா இயக்கத்தில் வெளியான கத்தார் 2 இந்தியில் மட்டும் பார்த்தா 600 கோடியில் கடந்து வந்து வசூலிச்சிருக்கு. ஜவானுக்கு அடுத்த இடத்துல இருக்குது. ஜெயிலர் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரஜினி நடப்பில் நெல்சன் இயக்கிய ஜெயிலர் படம் வந்து பார்த்திங்கன்னா 600 கோடியில் கடந்து வசூலிச்சிருக்கு. விநாயகன் வந்து அட்டகாசமாக நடிச்சிருக்கார் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இந்த படத்துக்கு ஐஎன்டி 6வது இடத்த வந்து கொடுத்துருக்கு. OMG 2 ஓமை காட் படத்து 2வது பாகமான இதில் பங்கஜ் திரிபாதி வந்து பார்த்திங்கன்னா பிரதான இடத்துல வந்து நடிச்சிருக்காரு. அக்ஷய்குமாருக்கு கௌரவ தோற்றம் உலகம் முழுவதும் பார்த்திங்கன்னா 260 கோடிகளுக்கு மேலே வசூலிச்சிருக்கு. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜயன் நடித்த லியோ வந்து பார்த்திங்கன்னா கலவையான விமர்சனம் தான் பெற்றது. உலக அளவில் 600 கோடிகளை வந்து தாண்டியிருக்கு. இது 4வது இடத்துல இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து வசூல் வந்து வச்சுருக்கு. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஓகோணு மக்கள்கிட்ட வந்து போயிருக்குன்னு சொல்லலாம், ரீச் ஆகிருக்குன்னு சொல்லலாம். 4வது இடத்துல இந்த படம் வந்து இருக்குது. ராக்கி அவர் ராணிக்கு பிரேம் கஹானி, கரண் ஜோகர் இயக்கத்தில் அலியா பட்டு, தர்மேந்திரா, சபனா அஸ்மி, ரன்வீர் சிங் இவங்கெல்லாம் பட்ஜெட்டை விட பல மடங்கு லாபம் செஞ்ச படம் அதான். இந்த தொடர் தோல்விகளை செஞ்சிருந்த ஷாருக் கானுக்கு ஒரு அதிரடி வெற்றின்னு சொல்லலாம். இப்போதும் பாலிவுட் படி ஷாருக் கான் தான் அப்படின்னு நிரூபித்த படம் இந்த பதான் படம். 2வது இடத்துல இருக்கு. ஃபஸ்ட் இடத்துல உள்ள படம் வந்து பார்த்திங்கன்னா ஜவான். பதான தொடர்ந்து ஜவான் வழியாகி பட்டை கிளப்பியதுன்னு சொல்லலாம். இந்தியாவிலே அதிக வசூலித்த இந்தி படங்களே ஜவான் தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. சொல்ல உலகம் முழுதும் 1000 கோடிகளை தாண்டி வந்து இந்த படம் வந்து வசூலிச்சிருக்கு. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரபல இந்திய படங்கள் பட்டியலே வந்து பார்த்திங்கன்னா முதல் இடத்த வந்து பிடிச்சிருக்கு. 10 இடத்து இந்த மாதிரி 10 இடத்த பிடிச்ச படங்களை வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்யூ.